ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையில போய் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல்கீரை இறங்குற வர அனிமையெல்லாம் பார்க்க போகிறோம். வரைக்குமே புதுசாக வேறாம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 26 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மார்க் வந்து அந்த போர்ட்டல்களையே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூனியர்ஸ் நீங்களே என் கூட கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த ரோஸ் ஜெல்லு பொண்ணுங்கள்கிட்ட போய் நீங்கள் நம்ம மூணு பேரும் ஒரு டீமாக வந்து டீமன் ஜெண்டில் போய் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுங்க எப்பயுமே இதே வேலையை போச்சுப்பா, ஏதாவது பொண்ணுங்க வந்தால் போதுமே, முதல் உப்பினே போய் ஒழிஞ்சிக்கிறவன் தானே இவன், டீமன்ஸை பார்த்து பயந்து ஓடி போகிறவன் தானே நீங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கெல்லாம் மார்க் எடுப்பாயிடுறாங்க. ஏய் என்னடா என்ன பற்றி இப்படி பேசிக்கிறியோ, நீ என்ன அவ்வளோ பெரியால நீலாம் என்ன கலாய்க்கிறியாங்கிற மாதிரி கேட்டுக்கிறத கத்திட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓவியம் போய் டீமன் ஜென்ரலில் போய் அட்டாக் பண்ணுறேங்கிற, நான்லாம் போய் டீமன் ஸ்பிரிச்சுவல் கிங்கனா போய் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் மார்க் என்ன சொல்கிறேன்னா, ஏய் நான் டீமன் ஸ்பிரிச்சுவல் கிங் அட்டாக் பண்ண போறியா, நீ வேணால் ட்ரை பண்ணிப்பாரு, ஒன்றுமே நான் கிரேசியான ஒரு ஆள் கிடையாது, நான் போய் அதை ட்ரை பண்ணனா நானும் அசால்ட்டு பண்ணிடுவேன், இருந்தாலும் இப்போ டீமன் ஜென்ரல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, நான் அதை போய் என் டீமோட அட்டாக் பண்ண போகிறேன், அதில் உனக்கு என்னடா பிரச்சனை அங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, நானும் டீமன் ஸ்பிரிச்சுவல் கிங்கராக போய் அட்டாக் பண்ண போகிறேங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீன் சொல்கிறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஜில்லு ரோஸும் போய் நம்ம பசி நிட்டார், நீங்கள் போய் டீமன் ஸ்பிரிச்சுவல் கிங் அட்டாக் பண்ண போகிறீங்களா, ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது, ஆனால் அதை அட்டாக் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கோலாக இருந்தால் கூட ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம பசி என்ன சொல்கிறாங்கண்ணா, அப்படியா நீ அவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு இருக்கீங்க, டீமன் ஸ்பிரிச்சுவலுக்கு நான் அவ்வளோ பவர்னால் நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான், நான் கண்டிப்பாக அதை டிஃபீட் பண்ணுவேங்கிற மாதிரி நம்ம பசின்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த வேர்ஸ் என்ன சொல்கிறேன்னா, சரி நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறதுனா அட்டாக் பண்ணுங்கள், எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள், உயிரோடு திரும்பி வெளில வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டி கிளம்ப அனுப்பிச்சிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்போ அந்த மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம செகண்ட் சீனியர் தான், நீ பசி நீ பின்னர் தானே போய் ஒழிஞ்சுக்க போகிற, சரி சரி டீமன்ஸ்லேருந்து அவங்கள ஒன்று காப்பாற்றுவாங்க, அதனால் பத்திரமா அவங்க பின்னே போய் ஒழிஞ்சுக்குவோங்கிற மாதிரி கிளைக்கிறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, ஏய் உனக்கு ஒரு விஷயம் செய்யும்போது தெரியுமா, நான் ஒரு விஷயம் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ கூட ஒரு ஆங்கிளில் பார்க்க பொண்ணு மாதிரி தான் பாருங்க, எப்படி சொல்கிறீங்கல்ல, உன்னோட மூஞ்சி அதே சமயத்தில் உன் பின்னாடி எல்லாமே அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்குது, அதனால நானும் உன்னை ஒரு பொண்ணாக தான் கன்சிடர் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனை கலாய்ச்சிட்டாருங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ எப்படி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்னங்க இப்படி கலாய்ச்சிட்டாருங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா மார்க் மார்க் கடுப்பாக தான், டேய் என்னடா பேசிட்டு இருக்கோம், உன்னாலும் சும்மா விட மாட்டேன்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜில்லு இருக்காங்க, அவன் வந்து நம்ம மார்க்கு கூப்பிட போலாங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவனும் மார்க்கு கூட மார்க்கு அந்த ஜில்லு ரோஸு மூணு பேருமே அப்படி கிளம்பி போயிடுறாங்க. அந்த மார்க்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னா, சரி பார்ப்போம் அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு, ஒரு ஜூனியனை வச்சுட்டு என்ன கிழிக்க போறீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க அவன மார்க்கும். அப்போ நம்ம ஹீரோ என்னெல்லாம் பார்த்து, என்ன சீனியர் ஏன் இவர் இவ்வளோ கடுப்பாகி போகிறாரு, ஆனால் நீங்கள் தோற்று போயிருவீங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு, என்ன கதை சீனியருங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம செகண்ட் சீனியர்கிட்ட நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்னை தோற்று போகணும்னு சொன்னது என்னோட திறமையை நம்பி இல்லை, நீ ஒன்றுமே ஜூனியர் பையனை வச்சு நான் தோற்று போயிடுவேங்கிற மாதிரி நினச்சி சொல்லிட்டு போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ, நீ அப்படி சொல்லிட்டான் இவனை நான் மறக்கவே மாட்டேன், இவன் பேர் என்ன, ஆ ஓகே ஓகே நான் நோட்டில் எழுதிக்கிறேங்கிற மாதிரி எழுதுறானே. அதை பார்த்து நம்ம செகண்ட் சீனியர், யார் சாமியா நீ நோட்டில்தான் பழிவகத்துக்கெல்லாம் எழுதி வைக்கிறானேங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் சீனியர், சரிப்பா நீ எழுதெல்லாம் முடிச்சுட்டோன்னா நம்ம போய் டீமன்ஸு மாஸ்டர்ஸ்லாம் போய் அட்டாக் பண்ணலாமா, அவரையா போகலாமாங்கிற மாதிரி ஜூனியருங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சீனியர் நீங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா டீமன்ஸையும் மாஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணிடுவீங்க, ஆனால் நான் உங்களவுக்கு ஸ்பீடு இல்லை, இன்னும் மானா லெவலும் கம்மி, அதே சமயம் என்னோட கல்ச்சரும் கம்மி, அதனால் இப்போ சீனியர் செகண்ட் சீனியர் நான் தனியாக போகணும்னு நினைக்கிறேன், டீமன்ஸ் நான் போய் தனியாக போய் முடிச்சிடுவேன், அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈக்குவல் கொடுக்க முடியலன்னா கூட என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தனியாக, நான் உங்கள் கூட இருந்தால் நான் உங்களுக்கு பாரமாக இருப்பேன், அதனால நீங்கள் ரெண்டு பேருமே போங்க, நான் தனியாக போகிறேன் சீனியர்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்மப்பா சீனியரும் செகண்ட் சீனியர், சரி ஓகே நீ தனியாக போகணும்னு நினைக்கிற, நாங்கள் யாரும் ஒன்று தடுக்க மாட்டோம், ஆனால் அதே சமயத்தில்ங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பத்திரமா இருக்கணும், நிறைய மாஸ்டர்ஸு ரொம்ப கொடூரமான டீமன்ஸ்லாம் இங்கே இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் சீனியர் செகண்ட் சீனியர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இங்கே ஏதோ பயங்கரமான ஸ்விட்சில் நெஞ்சியோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, அது எங்கே வருதுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான், ஏன்னா நம்ம சீனியர் ஃபஸ்ட் சீனியருக்கும் செகண்ட் சீனியர் கூடயும் போனால் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அதனால் அவங்கள தனியாக விட்டு அப்படியே போகலாம், போகிறவெல்லாம் ஃபுல்லாக வந்து மாஸ்டர்ஸாக இருக்கு, அதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோ ஒழிஞ்சு போயிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ண முடியும், இருந்தாலும் நம்ம ஹீரோ லைட்டாக பயந்துட்டு இருக்கான், நம்ம ஹீரோ பொறுத்தவரையும் அவன் வீக்கான ஆளுது,
அதனால ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு சின்ன வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க வந்துடுறீங்க. இது வரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் விஜய் வாய்ஸ் ஓவர்.